உயர்ந்த சமயமானதுல அதுல கொஞ்சம் தடை ஏற்பட்டது. மறுபடியும் செவ்வாய்தோறும் மங்கள் சந்திப்பு தொடர்கிறது. இன்றைய காலகட்டத்துல தமிழகத்துல இன்னைக்கு மேகமூட்டமாக காணப்படுகிறது. இந்த மேகமூட்டம் யாகத்தினால் மட்டும் வந்ததுன்னு நான் சொல்லலை, யாகத்தினாலும் வந்தது. ஏனென்றால் அது நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கையை பொறுத்தது. இது இந்து மதத்துல மட்டும் இல்ல, அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் மழைக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆனால் சகோதரர் ஸ்டாலின் நேற்று கொடுத்த வைத்துக் கொண்டு அவர் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார். உடம் இங்கே தண்ணீர் எங்கே என்று கேட்டு ஒரு வாரம் ஸ்டாலின் எங்கே, தமிழகம் இங்கே, ஸ்டாலின் எங்கே என்று ஒரு வாரமாக எல்லாரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாங்க. ஆக ஒரு வாரம் சகோதரர் ஸ்டாலின் அவர்களே தமிழகம் இங்கே, ஸ்டாலின் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒரு வாரம் கழிச்சு வந்து திடீர்னு குடம் இங்கே தண்ணீர் எங்கே என்று கேட்டால் அதற்கு காரணம் நீங்க தான். இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஏரிகளுக்கு பல இடங்கள்ல பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. ஏரிகளில் என்னென்ன இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அவையெல்லாம் கட்டடங்களாக கட்டப்பட்டிருக்கிறது என்று. லேக் ஏரியா, நான் வந்து பத்மசேஷாத்ரி பள்ளியில தான் படித்தேன். இன்னைக்கு வள்ளூர் கோட்டை இடம் இருக்கிற இடம் பேரு லேக் ஏரியா. அந்த ஏரி வழியில ஓரமாக தான் நான் நடந்து போவேன். அப்புறம் குப்பை கொட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியே மூழ்கி குப்பையால் மூழ்கி போய் அதுக்கப்புறம் இன்னைக்கு கட்டணமா வந்து அது வள்ளுவருக்காக திருக்குறளுக்காக கட்டப்பட்ட கட்டணம் என்பதில் நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா அதே போல பல அரசாங்க கட்டடங்கள் ஏரிகளை ஆக்கிரமித்து, அரசாங்க கட்டடங்கள் மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் பல இடங்களை, நீர்நிலைகளை ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். அதனால்தான் நீர் இருந்த இடங்கள் இருக்கிறது, நீர் எங்கே என்று எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கு. ஸ்டாலின் ஒன்றை மறந்துட்டார். ஏறக்குறைய 5 முறை தமிழகத்தை அவர்கள் ஆண்டு இருக்கிறார். தொலைநோக்கு திட்டம் என்ன கொண்டு வந்தீர்கள் என்றால் காமராஜர் மட்டும்தான் அணைய கட்டினாரா நாங்க கட்டல, ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தண்ணீர் பஞ்சமே இல்லைன்றாங்க. தண்ணீர் பஞ்சம் இருந்தது, மின்சார பஞ்சம் இருந்தது, எல்லாம் தான் இருந்தது. ஆனால் இன்று ஏதோ புது பிறவி எடுத்ததை போல ஸ்டாலின் இந்த பக்கம் பேசுறாருன்னா பாராளுமன்றத்துல தயாநிதி மாறன் அதை விட ஏதோ புது பிறவி எடுத்ததை போல எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. யாரை வைத்துக் கொண்டு ஊழல் ஊழல்னு பேசுறது யாரு? தன் மீதே வழக்கு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ராசா, அவர் மீது வழக்கு. ஜூலை 30 மறுபடியும் வழக்கு வர இருக்கிறது. ஆக இவர்கள் ஊழலுக்காகவே ஆட்சியை இழந்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஊழல் குற்றச்சாட்டினால. ஆனா இன்னைக்கு அவர்கள் ஏதோ குதி குதி என்று குதிக்கிறார்கள் என்று. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் சொல்றாரு தேர்தல் வராமலேயே ஆட்சி மாற்றம் ஏற்படுவார். பாவம், பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் சொல்றாரு. மத்தியிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படல, மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படல. ஆக 22 தேர்தல் முடிந்த பின்பு, இடை தேர்தல் நடந்த பின்பே ஆட்சி மாற்றம் ஏற்படலன்னா திரும்பி இந்த இடைப்பட்ட காலத்துல எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்படும்? ஆக அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இந்த காலகட்டத்துல தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் நான் தொடர்ந்து இஸ்ரேல் போன்ற உடனேயே அந்த நடமாடும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கூட உடனே முயற்சி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு நான் கோரிக்கை வைத்தேன். அந்த நடமாடும் கடல் நீரை குடிநீராக்கும் அந்த வாகனங்களின் மூலமாக 20,000 லிட்டர் ஒரு முறைக்கு சுத்தம் செய்யப்படும். 75 லட்சம் அந்த ஜீப்போட விலை. இதையெல்லாம் பரிசீலிக்க வேண்டும். என்ன சொல்ல போனா மழை நீர் சேகரிப்பு எல்லா வீடுகளிலும், எல்லா கட்டடங்களிலும், எல்லா அரசு அலுவலகங்களிலும் உடனே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எங்க வீட்டுல நான் இப்போ ரீமாடல் பண்ண உடனே மழை நீர் சேகரிப்பு போட்டுக்கிறேன். அதே எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு எமர்ஜென்சி நடைமுறைப்படுத்த நாள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணியில இருக்கு. இன்னைக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் ஜனநாயகத்தின்
கழுத்து நெரிக்கப்பட்ட நாள் இன்று. சிறு வயது நான் எங்க அப்பா பழைய காங்கிரஸ் இருந்ததுனால அதன் கொடுமையை அதன் துன்பத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். அதனால எல்லாரும் சிறை சென்றிருந்தார்கள். ஆக அப்படிப்பட்ட ஜனநாயகத்தின் கழுத்தை நெரித்த நாள் இன்று. அதற்கு பல பேர் சிறை சென்றார்கள். அவர்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவித்து இன்று ஜனநாயகத்தை பற்றியும் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு காங்கிரசிற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அதனால்தான் நேரு போன்றவர்கள் எல்லாம் திருச்சி நேர்ல சொன்னேன், கருத்து சுதந்திரத்தோடு பேச ஆரம்பித்து விட்டார்கள் போல் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தின் மீது அக்கறை உள்ள கட்சியாக நான் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இன்னைக்கு காலையில தொலைக்காட்சியில ஒரு விவாதத்தை பாக்குறேன், மோடி அவர்களின் அரசு வக்கு இல்லாத மோடி அரசு, வக்கு இல்லாத மோடி அரசுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் கேட்கிறேன், இன்றைக்கு கோதாவரி காவிரியை இணைத்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொண்டு வரக்கூடிய ஆரம்ப கட்ட முயற்சிகளை மேற்கொண்டாகிவிட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆரம்ப கால நிதி ஒதுக்கியாகிவிட்டது. இன்று 40,000 கோடி ரூபாய்க்கு சாலை திட்டங்கள் மட்டுமே போடப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸ், 4 ஆண்டுகள் ஸ்மார்ட் சிட்டிஸ் கொண்டு வந்த 4வது வருடம் இது. இதில் தமிழகத்தில் பல நகரங்கள் பலன் பெற்று இருக்கிறது. இவ்வளவு நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஸ்டாலின் இன்னொன்று சொல்கிறார், இந்தி திணிக்கப்பட இருந்தது, எல்லாரும் பாராளுமன்றத்திற்கு போறதுக்கு முன்னாலேயே நாங்க அதை தடுத்துட்டோம். நான் கேட்கிறேன், இதே மாதிரி இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது நீங்கள் கூட்டணி ஆட்சியில் தான் இருந்தீங்க, ஏன் அதை தடுக்கல? இன்னைக்கு நியாயத்தை கேட்கும் அரசு மத்திய அரசு இருக்கிறது. இன்னொன்று, ரயில்வேல அந்த ஹிந்தி அறிவிப்பு இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே நான் தொலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் நான் தகவல் அனுப்பியிருந்தேன். ஏதோ இவர்கள் செய்ததால் மட்டுமே எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டுவிட்டது என்று இல்லை. இன்று தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அக்கறையும் ஆர்வமும் உள்ள கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. மேகதாதுல அணை கட்டுறேன்னு சொல்றாங்க, யார் சொல்றது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான காங்கிரசின் கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மேகதாதுல அணை கட்ட வேண்டாம் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து. அது மட்டுமல்ல, மத்திய நீர்வளத்துறையின் அந்த காவிரி ஆணையத்தின் தலைவர் மட்டுமல்ல, அந்த மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது தமிழகத்திற்கு வந்திருந்த மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் சொன்னது, ஒரு மாநிலத்தின் நீரை 2-3 மாநிலங்கள் பங்கிட்டுக் கொள்ளும் பொழுது எந்த மாநிலமும் எல்லா மாநிலத்திலும் அனுமதி பெற வேண்டும் என்பதுதான். அதனால உடனே மேகதாதுவை 19 படாலு கட்டிட முடியாது. கர்நாடக அரசு தமிழக அரசின் ஒப்புதல் வேண்டும். தமிழக முதலமைச்சர் தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகம் பாதிப்படையும் என்றால் அதற்கு பாஜகவும் நிச்சயமாக எதிர்ப்பை தெரிவிக்கும் என்பதான் எனது கருத்து. இன்னைக்கு ஸ்டாலின் போட்டவர்கள் நேரா போட்டோம், சிங்கப்பூர் போனதுக்கு பதிலாக கர்நாடகாவுக்கு போய் அங்கே போய் அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களை பார்த்து மேகதாதுல அணை கட்டாதுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, 9 TMC கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கல. எங்கே போனது உங்களது குரல்னு நான் கேட்கிறேன். 2 TMC தான் கொடுத்தாங்க, நீங்க மறுபடியும் 31 TMC கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆக ஸ்டாலின் காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்லிமெண்ட்ல போய் வேற போய் நாடகம் ஆட ஆரம்பித்து இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் அதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் அக்கறையோடு பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்யும். அதனால தொடர்ந்து உங்களது எதிர் பிரச்சாரம் எடுபடாது என்பது எனது கருத்து. இல்லைன்னு சொல்ல முடியாது. மத்திய அரசு தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன சொல்ல போனால், வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலேயே நதிகளை இணைக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் திட்டத்தை முன்னெடுத்து சென்றார். அதற்கு பின்னால வந்த 10 வருஷம், அதனால்தான் நான் சொல்றேன், இன்னைக்கு திமுக காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். மரியாதைக்குரிய வாஜ்பாய் சொன்னார், அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதற்காக அடிக்கல் நாட்டி நாங்கள் 10 வருஷத்துக்குள்ள அதை கொண்டு வந்துருவோம் நாங்கள். ஆனா 10 வருஷம் ராகுல் காந்தி சுற்றுச்சூழல் பாதிக்கும்னு சொன்னார், நதிகளை இணைத்தார். ஆனா அன்னைக்கு எந்த கண்டன குரலும் ஸ்டாலின் போன்றவர்கிட்ட வரல. ஆனா இன்றைய காலகட்டத்துல நதிகள் இணைப்பதற்கான அத்தனை முயற்சிகள், அதனால்தான் சின்ன திட்டங்கள், உதாரணத்திற்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், இந்த திட்டத்தினால் தமிழகம் மிகப்பெரிய பலனை தரும். ஏற்கனவே ராஜஸ்தான் நர்மதா திட்டம் இணைத்து அதன் மூலம் 500,000 ஹெக்டேர்ல விவசாயம் நடக்கிறது என்பதும் அங்க உள்ள சொல்லுவாங்க. ராஜஸ்தான்ல அந்த பகுதியில வாழ்ற பாலைவனத்துல பகுதியில வாழ்கிற பெண்களுக்கு திருமணமே நடக்காது. ஏனென்றால் 8 கிலோமீட்டர் நடந்தாதான் எங்களுக்கு எல்லாம் தண்ணி கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை. ஆனா இன்று எல்லோரும்
துணிச்சமாக வாழ்கிறார்கள். ஏனென்றால் அந்த நர்மதை அணை திட்டத்தினால், கால்வாய் திட்டத்தினால். அதனால இதை போல வளர்ச்சி திட்டங்களுக்காகத்தான் மோடி அரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து தமிழகத்திலும் வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரில் தெரிவித்தீர்களா? அதாவது நாங்க எங்களோட எதிர்ப்பை தமிழகம் பாதிப்படையும் என்றால் நிச்சயமாக அது தமிழக பாரதிய ஜனதா பாதிக்கதான் சொல்றேன். அவங்க பாதிக்காதுன்னு அவங்க வார்த்தையை சொல்றாங்க, புரியுதா உங்களுக்கு? தமிழகத்திற்கு உதவி செய்வதற்காகத்தான் என்று அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. கர்நாடகம் அந்த வார்த்தையை சொல்றதுனால நான் திருப்பி சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் நாம ஒன்று நம்ம மாநிலம் என்று சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுப்பதற்காக நாங்க மேகதாது கட்டணம் சொல்றாங்க. அதற்காக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். ஆக விஞ்ஞான பூர்வமாக நிச்சயமாக தமிழகம் பாதிப்படையும் என்றால் அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். எங்களது எதிர்ப்பை நாங்கள் வன்மையாகவே வலிமையாகவே பதிவு செய்வோம். மேகதாதுல வந்து அணை கட்டுவதற்கு மத்திய அரசு வந்து முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கு. வைகோ வந்து கண்டனம் இல்ல, வைகோ சொல்றது, அதாவது நான் கேக்குறேன், வைகோ வந்து குமாரசாமி போய் பார்த்துட்டு சொல்லுங்க, இல்லைன்னா ஸ்டாலினே கூட்டிட்டு போக சொல்லுங்க. தமிழகத்தின் மீது ஸ்டாலினுக்கு வைகோக்கு இருக்கிற அக்கறையை விட பாஜகவுக்கு அதிக அக்கறை இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா இவங்க கூட்டணி கட்சியாக இருக்கும் பொழுது அதை இவர்கள் ஒரு எல்லையை தாண்டி ஒரு கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். குஜராத்ல போய் எடுக்க வேண்டியதான் பத்திரிகையில பார்த்துருப்பீங்க, 213 இடங்களில் குஜராத்ல எடுக்கப்படுகிறது. 21 இடங்களில பரிசோதனை அடிப்படையில் தமிழகத்தில் அது முயற்சி நடக்கிறது. நான் மறுபடியும் அதைத்தான் சொல்கிறேன், தமிழக மக்கள் பாதிப்படைவார்கள் என்றால் அதற்கு நாங்கள் எதிர்ப்பை தான் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆனா அதற்காக நியூட்ரினோ போன்ற நல்ல திட்டங்கள் வரும்பொழுதும் எதிர்க்கத்தான் வேண்டும் என்பது, எது வந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்பது இல்லை, பாதிப்படையும் திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்பது. மேடம், நீட்டு இந்தி திணிப்பு இந்த காரணத்தினால தான் வந்து தமிழக மக்கள் வந்து பாஜக வந்து புறக்கணிச்சார் சொல்லிட்டு தயாநிதி மாறன் வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி இன்னைக்கு தயாநிதி மாறன் நான் ஒன்று கேட்கறேன், அவங்க கிட்டதான் நிறைய சுயநிதி மருத்துவக் கல்லூரி வைத்திருப்பவர்கள் பல பேர் அவங்க தேர்வாகி இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் ஆங்கில பத்திரிகையில என்ன வந்திருக்கு, நான் கூட இன்னைக்கு ஹர்ஷவர்தனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் நீட் தேர்வில் தேர்வாகும் மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கிறார்கள். ஆவேசமா பேசி கொண்டிருந்தார், பக்கத்துல ராசா வேற அவரை தூண்டி விட்டு கொண்டே இருந்தார். பாக்கலாம் எவ்வளவு நாள் ஊழல் இருந்து சூப்பர் மேனால் ஆட்சி செய்யப்படுகிறது என்று தான் சொல்லலாம். சூப்பர் எமர்ஜென்சி எப்படி சொல்லுவாங்க, அதே மம்தா 1975 பார்த்துருப்பாங்க, இப்பயும் பார்த்துருக்கிறாங்க, எப்படி சூப்பர் எமர்ஜென்சின்னு சொல்ல முடியும்? ஆக அவர்கள் நினைப்பா வேற மம்தா வேறன்னு சொல்ல முடியும், மம்தா அவுடேட்டட் பிரதமர்னு சொன்னாங்க. நான் அவுடேட்டட் பிரதமரை நான் பார்க்க முடியாதுன்னாங்க, இன்னைக்கு அப்டேட்டட் பிரதமர் ஆகிட்டாரு பிரதமர். அதனால மம்தா கொண்டவர்கள் அதைத்தான் எரிச்சல்ல சொல்லி கொண்டே இருப்பாங்க. அது மம்தாக்கு இன்னும் அதிக கடுமையான எதிர் எரிச்சல் வரும், ஏனென்றால் தொடர்ந்து அங்கே இருந்து எப்படி தெலுங்கானாவில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவை இணைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி மேற்கு வங்கத்திலும் தொடர்ந்து பாஜகவில் வந்து இணைத்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் மம்தா காணாமல் போக வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை, அதனால அவர் அப்படிதான் பேசுகிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீட் தேர்வை ஆதரிப்பதனால் வந்து லட்சக்கணக்கில் தேர்வாகி இருக்கிறோம், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலும் மறுபடியும் சொல்கிறேன், நீட் தேர்வில் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படுகிறது. போன முறை சுகாதார அமைச்சராக இருந்த நட்டாஜி தெளிவாக சொன்னாங்க, அந்தந்த மாநிலத்தில் எந்த அளவிற்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறதோ அது அப்படியே பின்பற்றப்படும், தமிழகத்திலும் அது பின்பற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நான் இன்னைக்கு கேட்கிறேன், இதற்கு முன்னால நாமக்கல் போன்ற இடங்களில பல பேர் பயிற்சி பெற்று ஆயிரக்கணக்கான பேர் அதுல இருந்து உள்ள போனாங்க. அன்னைக்கே இந்த பயிற்சி நிறுவனங்களை பத்தி இவங்க எல்லாம் பேசல,
எல்லாரும் பயிற்சி பெற்றுதான் போகவில்லை. சாமானிய மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று அவர்கள் அதிக எண்ணிக்கையில் தமிழகத்தில் அவர்கள் இடங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசு இன்னும் அதிக முயற்சி செய்து இன்னும் அரசாங்க பள்ளிகளிலிருந்து அதிகமானவர் போகணும். அதனால இந்தியா முழுவதும் நீட்டை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அரசியல்வாதிகள் தான் அந்த பிள்ளைகளை படிக்க விடாம நீட்டி முளைக்கி கொண்டிருக்கிறார்கள். நீற்றினால் குழந்தைகள் நிச்சயமாக பலனடைவார்கள் என்பதை இதுல வேற அன்னைக்கு திருச்சி சிவா சொல்லும்போது சொல்ல உலகமெங்கும் வந்து திறமையான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நீட்டினால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. அது மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கும் சிலவே மருத்துவராக முடியாமல் இருந்ததும் நீட் கொண்டு வர முடியாததுனாலும் திறமையாளர்கள் இன்னும் அதிகமா வர வேண்டும் என்பதனாலும் பாராளுமன்றத்துல சபாநாயகர் தெளிவா சொல்லிவிட்டார், பாராளுமன்றங்களில் எந்த கோஷமும் இருக்க கூடாது அப்படின்னு. ஆக இதெல்லாம் எல்லா சம்பவங்களையும் அரசியல் இணைப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. எங்க இருந்தாலும் தவறான பிரச்சாரங்கள் வன்முறைகள் தவறு என்பதை வீரமணி அந்த தண்ணி குடிக்க மாட்டேன்.
தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.